मालर कल के ஸ் வெ்கம் டு சீசன் வித் லவ் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஆர்கனைசேஷன் இருக்குது ஸோ நம்ம பழைய வீட்டை வந்து காட்ட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா அதையும் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு வந்து வெனஸ்டே மார்னிங் ஸோ பாப்பாவுக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் காலையில் எழுந்திரிச்சு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி அவளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறக்கு நானும் ரெடி ஆயாச்சு ஹரிஷ்மிதாவோட டென்த்து மார்க் என்ன அப்படின்ட்டு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இப்போ தான் டென்த்து போகிறான் அதுக்கான ஸ்பெஷல் கிளாஸ் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஜூன் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில் இருக்கும் போது ஏழைகால் அப்படிங்கும் போது இருந்து கிளம்பணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பட் இங்கே வந்து ஸ்கூலுக்கு பக்கமே வந்துட்டோம் அதனால பாப்பா ஒரு எயிட் டென்னுக்கு வீட்டிலிருந்து கிளம்புவான் ஸோ பஸ்ஸும் வந்துடும் இங்கே இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸாக ஸ்கூல் அது இல்லாமல் பஸ்ஸு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏன்னா குழந்தைங்க வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் ரோட்டில் அவங்க நடந்து வரக்கூடாது சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்யூனிட்டியிலேருந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து பஸ்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்க பட் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் எதுக்காக அங்கிருந்து மார்னிங்க அப்படின்னு கேட்டீங்க இல்லையா முக்கியமா பாப்பாவோட ஸ்கூலுக்காக தான் இனி வந்து மித்ரனும் இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிடுவான் ஸோ பக்கமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே இல்லாம பெங்களூர்ல ஸ்கூல் ஃபீஸ் காட்டிலும் பஸ் ஃபீஸ் ஃபேர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நமக்கு தோணும் ஒரு உதாரணத்துக்கு மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ன்னு வைங்களேன் இருந்து ஸ்கூலுக்கு அதுக்கே கிட்டத்தட்ட நாற்பத்தையூவா பக்கம் நாம கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ ரெண்டு பேர்த்துக்கு போடும்போது அதே ஒரு லட்சத்துக்கு மேலே வந்துடும் இது எல்லாமே நாம கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறந்தான் சரி பாப்பாவோட ஸ்கூல் பக்கமே போயிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி வந்தது இது ஒன் ஆஃப் த ரீசன் டெட்டியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எப்பப்படா டோர் திறப்பாங்க ஓடலாம் அப்படிங்கிறது தான் இன்னும் அதுக்கு வந்து பழக்கப்படுத்தவே முடியல இப்போ அவன் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவனை பிடிச்சி வீட்டுக்குள்ளே போட்டு தான் பாப்பா ஸ்கூலுக்கே போக முடியும் ஸோ அன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே என்னோடய கார்டன் வேலைகள் ஆரம்பித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பார்க்கிங் ஏரியாவில் செடிகள் எல்லாமே நான் வந்து ஓர்செல் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் டைம் இருந்தது அந்த டைமில் பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு செடிகள்லாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சில பிளான்ஸ் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகும் அதாவது மூணு பெட்ரூம் மேலே இருக்கு இல்லையா அந்த ரூமில் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு என்னமோ பிளான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது அதுக்காக நான் மறுபடியும் பிளான்ஸ் எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை இருக்கிறத வந்து நீட்டாக மேனேஜ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ செராமிக் பாட்ஸ் எல்லாத்தையும் நான் தூக்கி தூக்கி வைக்கும்போது சிலர் வந்து சொல்றீங்க வந்து தூக்காதீங்க அப்படின்ட்டு நான் மட்டு போடுறதை விட ஜாஸ்தியா கொக்கோபிட் தான் போட்டு பிளான்ஸை வீட்டுக்கே எடுத்துகிட்டு வர்றது மட்டு போட்டோம் அப்படின்னா அது தூக்குறது கஷ்டமாக இருக்கும் இதே கொக்கோபீட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும் ஈஸியாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் கொக்கோபீட் போட்டு செடியை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக செடி வந்து நல்லா வளரும் நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொக்கோபீட் ஜாஸ்தியாக போட்டுட்டு மட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா பிளான்ஸுமே நல்லா வரும் இந்த பார்க்கிங் ஏரியாவில் ரெண்டு கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பட் ரெண்டு வந்து நாம் நிறுத்தவே முடியாது ஏன்னா சாண்ட்ரோ ஒன்று நிறுத்தலாம் இல்லைன்னா ஹஸ்பண்டோட கார் வந்து நிறுத்தலாம் அது கூடவே நம்மளோட ஸ்கூட்டர் மித்ரனோட குட்டி குட்டி வாகனங்கள் அப்புறம் பாப்பாவோட சைக்கிள் இதெல்லாமே நிறுத்தும் போது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு கார் மட்டும் இங்கே பார்க் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து விசிட்டர் பார்க்கிங் இருக்குது அங்கே பண்ணிக்கலான்ட்டு இங்கே என்னென்னா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் பார்க்கிங் ஏரியா தவிர நம்ம வீட்டுக்கு முன்னாடி எந்த வண்டியும் வந்து நிறுத்தக்கூடாது உடனே நமக்கு வந்து செக்யூரிட்டி சொல்லுவாங்க அதை எடுங்க அப்படின்ட்டு ஏன்னா அவங்க வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எது சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது இல்லையா இந்த பாட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது விளாக் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நம்மளோட லிவிங் ரூம் அப்புறம் டைனிங் ஏரியா இதெல்லாத்துக்கும் பிளான்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணும் இல்லையா அப்போவே பாதி பிளான்ஸ் பார்க்கிங் ஏரியாவில் கம்மியான மாதிரி இருந்தது சரி கையோட இந்த பார்க்கிங் ஏரியாவில் இருக்க செடிகளையும் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது இல்லாமல் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா பார்க்கும்போது எல்லோரும் இது என்னது இது வீடு எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் சரி இது பார்க்கும் போதே நம்ம கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு ஒரு நாள் ஆஃப்டர்நூன் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது அஹ் முன்னாடி வந்து கொஞ்சம் நீட்டா இருந்தாலே நமக்கு வீட்டுல கொஞ்சம் செழிப்பா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா தான் ஜாஸ்தி நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிளான்ஸு கீழே ஒரு பிளேட் வச்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஃப்ளோர் வந்து நீட்டாக இருக்கும் டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கணும் நர்சரியில் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து வாங்கி பிளேட்ஸ் ஒவ்வொரு பாட்டு கீழே வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ளோர் வந்து டேமேஜ் ஆகாமல் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் இந்த கார் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் அதாவது பா ஷேப்பில் மட்டும் பிளான்ட்ஸ் வச்சிருக்கேன் மோஸ்ட்லி வந்து செமி ஷேட் பிளான்ட்ஸ் தான் இங்கே வச்சிருக்கிறது நம்மளோட பால்கனியில் அதாவது அந்த பழைய வீட்டு பால்கனியில் என்னென்ன செடிகள் வந்து நான் வச்சுருந்துனோம் செமிஷேடில் அது எல்லாத்தையும் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஏன்னா இந்த பால்கனியில் வந்து ஷேடு எதுவும் இல்லை நல்ல வெயில் ஸோ செடிகள் எதுவுமே தாங்குறதில்ல அதனால் இந்த பார்க்கிங் ஏரியாவில் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தப்பிக்குது அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணும் போது நிறையா செடிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுச்சு ஏன்னா இங்கே இருக்கிற சூட்டுக்கு அதனால தாங்கவே முடியல அங்கே வந்து மாமரம் இருந்தது அப்புறம் எப்படியாச்சும் ஒரு ஷேடு வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்து நல்ல வெயில் படும் போது சில செடிகள் எல்லாம் கருகி போன மாதிரி ஆயிடுச்சு அது மறுபடி அதோட லைஃபுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் நானும் சில செடிகள்லாம் போயிருமோ அப்படின்னு நினச்சேன் பட் பரவாயில்ல கொஞ்சம் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்குது இதுக்கு வந்து அதுவும் செட் ஆகணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் டைம் வந்து எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் அது வளர ஆரம்பிச்சிருக்குது வாட்ச் வந்து கட்டுறதே இல்லை உங்கள் கையில் இப்போ இல்லை இல்லை அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க வாட்ச் வந்து கட்டுறதில்லை ஏன்னு பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் இல்லையா இந்த சம்மருக்கு கட்டினோம் அப்படின்னா அது எப்படா கழட்டி வீசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி அந்த இடத்துல இச்சிங் மாதிரி வர ஆரம்பிக்குது அதனால தான் வாட்ச் வந்து கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த சம்மர் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் அது கட்டிக்கலான்ட்டு அது இப்போ இருக்கிற வேலைக்கு பன்னெண்டாயிரம் ஸ்டெப்ஸுக்கு மேலே தான் வந்து போயிட்டுருக்கும் ஸோ வாட்ச் வந்து கட்டினாலும் ஒரு பிரயோஜனம் Mieleen tänne ஸோ அங்கேருந்து கம்போஸ்ட் ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தோம் மிச்சமானது அது மட்டும் என்னால் டெரஸுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியல எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் முன்னாடியே பார்த்திங்கன்னா பிரைடல் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது இது நீங்கள் வாங்கி வைங்க கேரளாவில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இது வாங்கி நல்ல சன்லைட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா கொத்து கொத்தா பூக்கும் அதுவும் செம்ம வாசனையாக இருக்கும் இது வந்து நான் முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சு விட்டேன் அதை அப்படியே கிளைம் பண்ணி அதோட வே பிடிச்சி மேலே போய்க்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இங்கே வச்சதுக்கு அப்புறம் நல்லா பூ பூக்குது ஏன்னா அங்க வந்து மாமரம் இருந்தங்காட்டி காட்டி ஷேட்ல இருந்துதான் அவ்வளவு வந்து பூக்கல இப்ப சன்லைட் படப்பட நல்லா வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த சைடில் ஃபுல்லாகவே செமி ஷேட் அப்புறம் வந்து நல்லா சன்லைட் பண்ணுற மாதிரி செடிகள் எல்லாத்தையும் வந்து விட்டுருக்கேன் மோஸ்ட்லி கிளைம்பர்ஸ் வந்து விட்டுருக்கேன் ஏன்னா பக்கத்தில் வந்து அந்த ஃபெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து கிளைம் பண்ணி போய்க்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் ஃபுல்லாக வச்சு விட்டுட்டேன் ஸோ ஜாஸ்தியாக வச்சோம் அப்படின்னா அந்த பாம்பு பிரச்சனை பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த லைனில் வச்சுருக்கேன் பட் மோஸ்ட்லி அந்த லைனில் இருக்க பிளான்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அதுவும் வந்து கொஞ்சம் நீட் ஆயிடும்னு நினைக்கிறேன் இப்படி தான் நம்மளோட கார் பார்க்கிங் ஏரியாவை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அங்கேயே வந்து ஷூராக் இருக்குது நம்மளோட பழைய ஷூராக அங்கேயே வச்சாச்சு ஓனர் வந்து யாராச்சும் யூஸ் பண்ணுறது கொடுத்துருவாரு அப்படிங்கிறக்காங்க ஸோ இந்த ஷூராக் வந்து நல்லா காம்பேக்டாக இருக்குது இருக்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் எதுவுமே இங்கே வந்து நான் எடுக்கல எல்லாமே பழைய வீட்டில் இருக்குது அன்னைக்கு ஈவினிங் தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாமே அங்கேருந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சா அப்படின்னா நீங்கள் இந்த விளாகை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வீட்டில் என்னென்ன இன்னும் வந்து மிச்சம் இருக்குது அப்படின்ட்டு கார் பார்க்கிங் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம ஃபஸ்ட்டே வச்சு விட்டு இல்லையா அந்த ஹை பிஸ்கஸ் எல்லாமே வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு நான் சொன்னேன் இல்லையா கிரவுண்டில் வச்சோம் அப்படின்னா அதோட க்ரோத்தே தனியாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ எல்லாத்துலேயுமே நிறைய பட்ஸு டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து பூ அதாவது மொத்தமாக சேர்த்துனா ஒரு பத்து பூ வந்து நல்லா பூக்குது எந்தெந்த செடிக்கு வந்து வராதுன்னு நினச்சின்னோ அது எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு ஒரே ஒரு மார்னிங் க்ளோரி இருந்தது அதை வந்து கீழே வச்சு விட்டு நல்லா இப்போ வளர்ந்து பக்கத்தில் இருக்கிற மரத்தோடு கட்டி விட்டுருக்கேன் ஸோ அது வந்து மேலே கிளைம் பண்ணி போச்சு அப்படின்னா நல்லா பர்பிள் கலரில் காலையில் பூ பூக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அதை வந்து ஒரு மரத்து பக்கத்தில் வச்சு விட்டுருக்கேன் நாம் இங்கே வரதுக்கு முன்னாடியே கீழே வந்து அந்த ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து வச்சு விட்டுருந்தாங்க பட் அது வந்து கம்யூனிட்டி வச்சது போல இருக்குது அதை நான் ரிமூவ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்னா பாம்பு வந்து இந்த மாதிரி அடர்த்தியான இடங்கள்ல போய் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது உள்ளே போய் இறங்குவேன் நான் ஏதாச்சும் பீட்ஸ் எல்லாம் இருந்தால் எடுப்பேன் அதெல்லாம் யோசிக்காமல் ஏதாச்சும் விட்டுட்டேன் அப்படின்னா பின்னாடி கஷ்டப்பட போகிறது நாம தான் அதனால் அதை ரிமூவ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் பட் அவங்க வந்து பெர்மிஷன் இல்லாமல் அதை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க மோஸ்ட்லி வந்து இந்த வீக் பர்மிஷன் வாங்கி அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன் வீடு படியேற இடத்துலையே ஒரு பவளமல்லி வச்சுருக்கேன் ஒன்று வந்து பேக் சைடு ஒன்று வந்து ஃப்ரண்டில் வச்சுருக்கேன் ஏன்னா பவளமல்லி வீட்டுக்கு முன்னாடி பூத்து நல்லா இருக்கும் இல்லையா காலையில் அந்த பூவை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வரும் ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அப்படிங்கிறக்காக அந்த என்ட்ரன்ஸ்லேயே பவளமல்லி செடியை வச்சு விட்டுருக்கேன் பழைய வீட்டில் இருந்து கொண்டு வந்த அந்த ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூச்செடிகள் எல்லாமே பக்கத்தில் வச்சுருந்தோம் இல்லையா நல்லா வளர்ந்து வந்துருச்சு இது வந்து ஒரு ஒன் மந்த் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கார்டனாகவே உருவாகிடும்னு நினைக்கிறேன் பட் ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப அடர்த்தி ஆகாமல் பார்த்துக்கலாம் இந்த பூச்சி புழுவெல்லாம் வரங்காட்டி கொஞ்சம் தான் இருக்குது வச்சதுக்கப்புறம் யோசிக்கிறேன் இது நான் வச்சுருக்கணுமா பேசாமல் நம்ம டெரஸ்க்கே இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு பட் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மருந்து இருக்குது அது வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா இந்த பாம்பு எல்லாம் வராது அப்படின்ட்டு சரி பார்ப்போம் முடிஞ்சளவுக்கு குட்டியாக ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து அந்த இடத்துக்கு அளவாக அது வந்து வளர்ந்துடும் இல்லையா ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளம்லருந்து கொஞ்சம் விடுபட்டுக்கலாம் அதே மாதிரி கீழே வீட்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கசகசப்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் நம்மளை சுற்றி வந்து நீட்டாக வச்சுக்கணும் அதுக்கு மீறி வரதை நாம் வந்து தடுக்கவே முடியாது ஸோ நம்மளோட பார்க்கிங் ஏரியா அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற கார்டன் எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் இல்லை ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே வந்து எந்த செடிகளும் இதில் இன்க்ளூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இருக்கிறத நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க போகிறேன் காலையில் அந்த வேலைகள் முடியிருக்கே கிட்டத்தட்ட நைன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டோடய பேக் சைடில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் அதாவது இன்னும் வந்து செட் ஆகல இல்லையா பாட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இருந்தது எம்டி பிளாஸ்டிக் பாட்ஸ் எல்லாமே இது வந்து இருந்துச்சு அப்படின்னா மறுபடி மஸ்கிட்டோ அப்புறம் இந்த மாதிரி பூச்சி ஏதாச்சும் உள்ளே வந்து தங்குனா கூட நமக்கு தெரியாது ஸோ அதனால் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சிடலாம் வேண்டாதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டு வேலைக்கும் ஆள் வந்து செட் பண்ணியாச்சு எப்பவும் தான் வீடு கூட்டி துடைக்கிறது மட்டுந்தான் மேலே வாரத்தில் ரெண்டு நாள் கீழே டெய்லியும் கூட்டி துடைக்கிற மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து செட் ஆகியிருக்காங்க ஒம்பது மணிக்கு வருவாங்க ஒம்பதே முக்கால் பத்து அப்படிங்கும் போது அவங்க வேலையை வந்து முடிச்சிட்டு போயிடுவாங்க எனக்கு அந்த டைமிங்க்கு தான் ஆள் தேவைப்படுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நமக்கு வ்ளாக் எடுக்கிறது எடிட்டிங் அப்புறம் வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது மாதிரி வேலைகள் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த டைமில் அவங்க உள்ள இருந்தாங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ நைன் ஓ கிளாக் வந்தாங்கன்னா டென் ஓ கிளாக் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுற மாதிரி ஒரு ஆளை பார்த்து போட்டாச்சு கார்டன்னு கை வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் கீழ் வேலைகள்லாம் முடிச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்மளோட பால்கனி செட் பண்ணுறக்கு வந்தாச்சு பால்கனியில் இருக்கிற செடியை தான் பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு இன்டோரில் வச்சுருக்க பிளான்ஸ் எல்லாத்தையும் அன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எதுவும் வைக்க முடியாது கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்கட்டும் வீடு செட் ஆனதுக்கப்புறம் உள்ளே மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பால்கனியில் வச்சுருந்தேன் இல்லையா பாவம் வெயில் தாங்க முடியாமல் நிறையா செடிகள் லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சருகு மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் காஞ்சு காஞ்சி விழுந்துருச்சு சில செடிகள் போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம் ஸோ அந்த பாட்ஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு எப்போ டைம் கிடைக்கும் போது இதில் இருக்கிற பிளான்ஸை வச்சு ப்ரொபகேட் பண்ணி அதை வந்து இன்டோருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இங்கே இருக்கிற பிளான்ட் எல்லாம் இந்த சன்லைட்டுக்கு யூஸ் ஆகி இப்போ வந்து கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கேன் பிளான்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்கள மட்டும் பால்கனியில் வச்சுக்கலாம் மேற்கொண்டு எந்த பிளான்ஸும் இங்கே வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இதுலேயே ஒரு சில பிளான்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம்ஸுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவேன் பெட்ரூம்க்கெல்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்க பிளான்ஸும் கொஞ்சம் கம்மியாயிரும் பாம்பு பார்த்ததுலேருந்து மித்துக்குட்டியை வெளியே விடுறதில்லை ஈவினிங் டைம் போவார் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க தனியாக விட வேண்டாம் அப்படின்ட்டு அவன் வந்து கொஞ்சம் இன்டிபெண்ட் ஆகிட்டான் இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஸோ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த்து படிக்கிற பசங்க வந்து ஜாஸ்தியாக மித்துக்குட்டியோடய ஃப்ரெண்ட்ஸு அவனோட ஃபேன்ஸுன்னு கூட சொல்லலாம் ஸோ அவங்க கூட தான் சைக்கிள் ஓட்டுறது அப்புறம் வந்து கிரிக்கெட் அவங்க கூட போய் விளையாடுவான் இந்த மாதிரி வந்து செட் ஆயிட்டான் நாம் வந்து இன்னுமே அவங்க கூட இருக்கிறது தப்பு நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு வயசுக்கு மேலே கொஞ்சம் குழந்தைகளை விட்டோம் அப்படின்னா தான் அவனங்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸை செட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து விளையாட ஆரம்பிச்சுக்குவாங்க ஸோ இப்போ வந்து இந்த கம்யூனிட்டி வந்ததுலேருந்து அவனை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை அவனே என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை ஈவினிங் வந்து பால் குடிச்சிட்டு வெளியே கிளம்புனா அப்படின்னா வீட்டுக்கு வரக்கு ஒரு செவன் தேர்ட்டி ஆயிரும் பட் அது வரைக்கும் சேஃபாக தான் இருக்கான் சுற்றி செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் அங்கே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க குழந்தைக்கு அங்கே இங்கே நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா டக்குன்னு எனக்கு போன் இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படி இல்லையா செக்யூரிட்டி வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாரு அந்த அளவுக்கு வந்து குழந்தைகளுக்கு சேஃப்டி இங்க இருக்கு ஸோ பிளான்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஸ்டாண்ட் எல்லாம் பழைய வீட்டில் இருந்தது தான் நீங்கள் போன தடவையே சொன்னீங்க பால்கனி வந்து டைல்ஸ் நல்லா இருக்கு அதை வந்து வீண் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா எனக்கும் வந்து அந்த ஐடியா இல்லை ஸ்டாண்ட் மேலே வைக்கணும் அப்படின்னு தான் இருந்தது பட் உடனே எல்லாத்தையும் ஒரே டைமில் எனக்கு பண்ணுறக்கு டைம் இல்லை அதாவது அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு யோசிச்சு யோசித்து ஒவ்வொரு வேலைகள் செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது ஸோ இப்போ தான் வந்து ஒவ்வொரு ரூமாக நமக்கு செட்டாகிட்டு வர காட்டி அன்னைக்கு டைம் இருந்ததுனால அந்த ஸ்டாண்ட் மேல எல்லா பிளான்ஸும் வந்து செட் பண்ணியாச்சு அங்கே வச்சுருந்த அளவுக்கு செடிகள் வந்து இங்கே வைக்கல பால்கனியில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கட்டும் ஈவினிங் டைம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேயும் நல்லா ஸ்பேஸ் இருந்தது பட் என்னென்னா நிறையா செடிகள் அங்கங்கே வச்சு அந்த உட்கார இடம் எல்லாத்தையும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன் ஸோ இங்கே வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படிங்கிறக்காக ஸ்பேஸ் வந்து விட்டாச்சு நம்ம வந்து கார் பார்க்கிங்கில் எப்படி எல் ஷேப்பில் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இங்கே வந்து அங்கே வந்து பா ஷேப்பில் வச்சுருக்கேன் இங்கே வந்து எல் ஷேப்பில் வச்சுட்டேன் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா எம்டி பாட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ எப்பாச்சும் நமக்கு நியூ பிளான்ட்ஸ் வேணும் இன்டோருக்கு தேவைப்படும் அப்படின்னா அதில் வச்சு இண்டோருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் பாட்ஸ் வந்து சைடில் வச்சுருக்கேன் மற்றபடி இந்த பால்கனியில் எல் ஷேப்பில் பிளான்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் நம்மளோட கார்டன் ஏரியா டெரஸ் தான் நான் ஆல்ரெடி மினி விளாகில் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் சும்மா ஒரு தடவை காட்டிட்டோம் அப்படின்னா இந்த கார்டன் ஆர்கனைசேஷனில் அதுவும் இன்க்ளூட் ஆகிக்கும் அப்படின்ட்டு ஜலமூலையில் வந்து நான் அந்த தாமரை லில்லி எல்லாம் வந்து வச்சுருந்துன்னு சொன்னேன் இல்லையா லீஃப் எல்லாம் பாருங்கள் அப்படியே புத்தம் புதுசாகி நல்லா பூ பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு நல்ல சன்லைட் தேவைப்படும் கம்போஸ்ட்டும் தேவைப்படும் எந்தளவுக்கு நம்ம கம்போஸ்ட் போடுறோமோ அந்தளவுக்கு வந்து அது பூக்கும் சம்மரில் வந்து கண்டிப்பாக அந்த பாசானம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் மற்றபடி அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ கம்போஸ்ட்டு பின்னு அது பக்கத்தில் பிரம்ம கமலம் அப்புறம் ஜலமூலையில் வந்து இந்த லில்லி பிளான்ட் அதுக்கப்புறம் நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்திருந்த முருங்கைக்கீரை இதெல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் தான் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் இந்த பேப்பர் பூ நம்மளோட பழைய வீட்டில் வச்சப்போ அந்த மாமரத்தோட ஷேடுங்காட்டி பூ பூக்காமல் இருந்தது ஸோ இப்போ இது டெரஸுக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது டெரஸே அது பக்கத்தில் வந்து கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட் வந்து வச்சுருக்கு இது நல்லா வளர்ந்துருந்தது ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா பாவம் தூக்கும் போது முள்ளெல்லாம் குத்துது அப்படின்ட்டு கட் பண்ணி வீசிட்டாங்க மறுபடியும் இப்போ வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு ரனகல்லி இது வந்து டெய்லியும் நல்லா டீ போட்டு குடிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் ஃபார்ம் எல்லாம் ஆகாது அப்படிங்குறக்காக அது ஒரு செடி வச்சுருக்கேன் இனிதான் வந்து கீரைகள்லாம் போட்டு வளர்த்த ஆரம்பிக்கணும் இங்கேயும் வந்து லிமிட் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே செடிகள் எதுவும் புதுசாக சேராது இருக்கிற க்ரோ பேக் வச்சு நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து வளர்த்தி கிச்சன் கார்டனை உருவாக்க வேண்டியது தான் ஸோ பால்கனி செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் பேக் சைடில் சின்ன ஸ்பேஸ் இருக்கும் இங்கே தான் எல்லாருமே வாஷ் பண்ணுறது எல்லாமே யூடென்சில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது எல்லாத்து வீட்லேயுமே மெயிட்ஸ் இருக்காங்க பாத்திரங்கள் வறுக்கு இதுக்கு எல்லாமே பட் நான் வந்து வச்சுக்கல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நாமளே பண்ணணும் அப்படின்னா தான் உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இப்போவே எல்லாத்துக்கும் ஆள் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு சுத்தமாக நாம் சொல்கிற பேச்சை கேட்காது இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் பாத்திரங்கள்லாம் கழுவுவேன் நல்லா சன்லைட் படும்போது கொஞ்சம் வெளியே எடுத்து வைப்பேன் காஞ்சதுக்கப்புறம் உள்ளே தூக்கி வச்சுருவேன் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது பட் நம்ம லைனில் பார்க்கும்போது எல்லாருமே வெளியே தான் கழுவுறாங்க யாரும் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா தண்ணி எல்லாம் கீழே விழுகும் அப்புறம் கிச்சனும் வந்து பார்க்குறக்கு நல்லா லுக்காக இருக்காது அப்படிங்குறக்காக அப்படி யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல சரி நமக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அன்னைக்கு இதை வந்து செட் பண்ணினேன் இங்கேயே வந்து இனிமேல் பாத்திரங்கள் கழுவிக்கலாம் அப்படின்ட்டு எப்படியும் கிச்சன் டோரை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் உள்ளே கொஞ்சம் சூடாகவும் இருக்குது இது வந்து காத்தோட்டமாக இருக்கும் வெளியே வந்து நல்ல ஜாலியாக பாத்திரங்கள் கழுவி வச்சுட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரினால இருக்கும் இல்லையா வாட்டர் ப்யூரிஃபையர் உள்ளே வைக்க வேண்டியது தான் பட் அந்த ஸ்பேஸ் வந்து இந்த ப்யூரிஃபையருக்கு செட் ஆகவே இல்லை அந்த ஸ்பேஸ் பத்தாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்ட்டு வெளியே செட் பண்ணிவிட்டோம் வாஷிங் மிஷினும் இந்த லைன்லேயே நாங்கள் செட் பண்ணி வச்சாச்சு எல்லாருமே இந்த யூட்டிலிட்டி ஏரியாவை நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க குரங்கு தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பட் நாம் வந்து பண்ண முடியாது சொந்த வீடு இல்லை மேபி ஓனர் கிட்ட சொல்லி பார்க்கலாம் சப்போஸ் அவர் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த குரங்குக்கு வரும்போது மட்டும் ஜாக்கிரதையாக வேலைகள் பார்த்துக்க வேண்டியது தான் பட் ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருக்கும் போக போக அது நமக்கு ஃப்ரெண்டான மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன் டோருக்கு இன்னொரு சைடில் வந்து சின்ன ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறக்காக பட் நம்மளது வந்து ஃப்ரண்ட் டோர் இல்லை டாப் லோட் ஸோ வாஷிங் மிஷின் கீழே வச்சோம் அப்படின்னா அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியல அதனால் வாஷிங் மிஷினை அந்த பக்கம் சைடில் வச்சுட்டு இந்த ஸ்லாப்பில் நாம் இந்த கம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா டெய்லி அந்த ரைஸ் வாட்டர் எடுத்து வைக்கிறது அப்புறம் இந்த டீ தூள் முட்டை இது எல்லாத்தையும் காய் வைக்கிறதுக்கு இந்த ஸ்லாப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் க்ளீன் பண்ணி அந்த பொருள் எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இதுதான் அந்த வாஷிங் மிஷின் ஏரியா நம்ம பாத்திரம் கழுவ இல்லையா அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்குது ஸோ வாஷிங் மிஷின் செட் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டாண்டும் வச்சுட்டேன் ஒன்ஸ் வாஷ் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து துணிகளை காய் போட்டுக்கலாம் டேரெக்டாக அந்த மாதிரி இங்கே வந்து செட் ஆகிடுச்சு நமக்கு ஒரு ஒரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கும் நமக்கு எது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியது ஸோ காலையில் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நானும் மித்துக்குட்டி மட்டும் பழைய வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே போய் ரூபா பார்க்க வேண்டியது இருந்தது எல்லா வளாக்லேயும் ரூபா பற்றி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள ஸோ அவங்கள அன்றைக்கி பார்த்துட்டு அப்படியே அந்த பழைய வீட்டிலேயே இருக்கிற கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கும் அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டு இருந்தீங்க இல்லையா பொருளெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த வீடு எப்படி இருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து நானும் பா மித்துக்குட்டி மட்டும் அங்கே கிளம்பி போயிட்டோம் இதுதான் நம்மளோட பழைய வீடு பொருள் எதுவும் இல்லை பிளான்ஸ் எதுவும் இல்லை திங்ஸ் மட்டும் இன்னும் இருக்குது ஏன்னால் இங்கே நான் ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் போனேன் இல்லையா போனதுக்கப்புறம் நான் தான் அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் நானும் அம்மா பாப்பா மித்துக்குட்டி மட்டும் தான் அந்த புது வீட்டிலே இருந்தோம் பழைய வீட்டில் அத்தை மாமா ஹஸ்பண்ட் இருந்தார் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து நிறையா வளாகில் வந்திருக்க மாட்டாங்க சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தீங்க ஏன் ஹஸ்பண்ட் வந்து விலாகில் வட வரமாட்டேங்கிறாரு ஏதாச்சும் ரீசனா அப்படின்ட்டு அவர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார் ஸோ அதனால் அவர் எந்த விலாக்லேயும் வந்திருக்க மாட்டார் இப்போ தான் மலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க காலையில எல்லாம் இங்கே இருப்பாங்க ஈவினிங் டைம் அங்கே வருவாங்க இந்த மாதிரி தான் இந்த கொஞ்ச நாள் வந்து போயிட்டு இருந்தது மாமாவுக்கு வந்து கீழே இருக்கிற ரூம் தான் செட் ஆகும் அவர் நல்லா மேலேலாம் ஏற முடியாது பட் கீழே இருக்கிற ரூம் அந்த புது வீட்டில் எல்லாமே பாக்ஸஸ் தான் வச்சுருந்தேன் பாத்ரூம் முதல் கொண்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேங்காட்டி அவர்னால அந்த வீட்டில் வந்து அது யூஸ் பண்ண முடியல இன்னொன்று என்னென்னா டைல்ஸ் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இந்த வீட்லேயே பார்த்து பார்த்து நடந்துகிட்ருந்தாரு ஏன்னா டக்குன்னு ஏதாச்சும் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறக்காக ரொம்பவே பக்குவமாக தான் இருந்தாங்க அந்த வீட்டில் இதை விட ரொம்ப வலுவலுப்பாக இருந்தங்காட்டி ஈவினிங் வந்தால் கூட ஒரு இடத்துல உட்காந்தாருன்னா மறுபடி கிளம்பும் போது தான் அந்த இடத்த விட்டு எந்திரிப்பார் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பயமாகவே இருந்தது டைல்ஸில் வந்து அவர் நடக்கிறது அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச கிச்சன் ஃபுல்லாகவே காலி பண்ணியாச்சு இந்த வால் பேப்பர் தான் அந்த வீட்டுக்கு வந்து சூஸ் பண்ணி இருந்தேன் பட் இதே கலரில் கிடைக்கல அதோட ரீசன் இன்னொன்று என்னென்னா இந்த வால் பேப்பர் வந்து நல்ல டார்க்காக இருக்கும் ரூமு ஸோ கிச்சன் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அங்கே வந்து வெளிச்சம் ஜாஸ்தி இதை கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த கிச்சன் வந்து ரொம்ப டார்க் ஆயிரும் அப்படிங்குறக்காகவே நான் கொஞ்சம் கலர் வந்து மாற்றி கொடுத்தேன் ஸோ இது லைட் இல்லை அப்படின்னா உங்களால் இந்த ரூமில் வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு டார்க்காக இருக்கும் வால்பேப்பர் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வாடகை வீட்டில் வந்து வால் பேப்பர் ஒட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லாமே ரிமூவபிள் தான் உங்களுக்கு டைல்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைல்ஸில் அந்த ஸ்டிக்கினஸ் கூட இருக்காது எந்த ஒரு வடவடப்பும் உங்களுக்கு தெரியாது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இது நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் அந்த அதுக்கு மேலே தண்ணி பட்டா கூட அந்த வால்பேப்பருக்கு எதுவும் ஆகாது நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டைல்ஸுக்கும் எதுவும் ஆகாது ஸோ தாராளமாக ஓனர் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்கா தான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணேன் சண்டே மறுபடி இந்த வீட்டுக்கு வரணும் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு டீப் கிளீன் பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்து வருவாங்க ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் இந்த மந்த் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு இந்த வீட்டில் டைம் இருக்குது அதனால தான் மெல்ல மெல்லமாக திங்ஸ் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ஏப்ரல் மாதமே எல்லாத்தையும் ஒரே வேலையாக ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம் பட் ஒன் மந்த் டைம் இருக்கங்காட்டி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு அவ்வளோதான் இது வந்து நம்மளோட டைனிங் ஏரியா நம்மளோட கிராக்கரி யூனிட் எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த டைனிங் பார்ட்டு கிராக்கரி யூனிட் எங்கேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது இருக்குது நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற லிவிங் ரூமில் செட் பண்ண போகிறேன் அது வந்து ஒரு லைப்ரரி யூனிட் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் அதுக்காக வாங்கின க்ராக்கரி யூனிட் தான் யாது ஸோ அதுக்காகவே அங்கே யூஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு ஸோ ஒன்ஸ் அதை ஆர்கனைஸ் பண்ணும் போது கண்டிப்பாக வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இது கீழே இருக்கிற பெட்ரூம் இங்கே இருக்கிற கட்டல் மெத்தை இது எல்லாமே ஓனரோடது நம்மளோட ஸ்டடி டேபிள் வந்து இங்கேயே விட்டாச்சு யாராச்சும் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக அதே மாதிரி கிச்சனில் நம்மளோட ரேக் இருக்குது இல்லையா அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக யாராச்சும் தேவைப்படும் ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு அதை ரிமூவ் பண்ணவே இல்ல ரிமூவ் பண்ணாலும் நாம வந்து மறுபடியும் அது யூஸ் பண்ண போறதில்லை இங்கிருந்தானாலும் யாராச்சும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு அந்த திங்க்ஸ் அப்புறம் ஷூ ரேக்கு எல்லாமே இந்த வீட்ல அப்படியே விட்டுட்டோம் கொஞ்சம் பாக்ஸஸ் எல்லாம் அப்படியே நஷ்டம் இருக்கேன் கீழே வச்சிருக்கேன் அது எல்லாமே ஓனரோடது அவர் கொஞ்ச நாள் இந்த வீட்டில தங்கி இருந்தாரு சோ சில திங்ஸ் எல்லாம் சென்னைக்கு எடுத்துகிட்டு அது எல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணுறக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து அவருக்கு வந்து அனுப்பி வச்சுருந்தேன் இந்த மாதிரி உங்கள் திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது நான் வந்து லாஃப்டில் வச்சிட்றேன் அப்படின்ட்டு ஸோ திங்ஸ் எல்லாம் இறக்கும் போது தெரியாமல் இதையும் வந்து இறக்கி வச்சுட்டாங்க ஒன்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வாட்ரூப்க்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அவர் வரும்போது யூஸ் பண்ணிக்குவார் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெட்ரூம் இங்கே இருக்கிற கட்டலும் அவரோடது தான் அதாவது ஓனரோட தான் இதில் போட்டிருந்த மெத்த மட்டும் அந்த வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு ஆஃபீஸ் செட்டப்பாட்டை பண்ணியிருந்தே இல்லையா அந்த டேபிள் இங்கேயே விட்டாச்சு யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணிட்டோம் நம்மளால் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது இல்லாமல் அந்த டேபிள் ரொம்ப வெயிட்டு ஸோ இங்கே இருந்துச்சு அப்படின்னா வரவங்க அது வந்து ஆஃபீஸ் டேபிளாவோ இல்லை ஸ்டடி டேபிளாவோ யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு விட்டாச்சு வுட்டன் ஃப்ளோரிங் வந்து பெஸ்ட்டாக அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா உட்டன் ஃப்ளோரிங் நல்லா தான் இருக்கும் பட் எல்லா ரூமுக்கும் வந்து உட்டன் ஃப்ளோரிங் போடாதீங்க ஏன்னா வீட்டோட ப்ரைட்னஸ்ஸை ரொம்ப ரொம்ப கம்மி பயன் நேரும் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் டைல்ஸ் போடுங்க அதுதான் வீட்டுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும் என்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா இந்த வீட்டில் நான் இருந்திருக்கு இல்லையா லைட் இல்லை அப்படின்னா எல்லா ரூம்லேயும் வந்து வெளிச்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வுட்டன் ஃப்ளோரிங் வந்து வீட்டுக்கு நல்லா ரிச் லுக் கொடுக்கும் பட் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா ப்ரைட்டான லைட்டை சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க அதுதான் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒரு மூணு வருஷம் இங்கே இருந்திருக்கு இல்லையா ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு அந்த ப்ரைட்னஸ் ஒன்று தான் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த வீட்டோட ஃப்ளோரிங் ஸோ பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஒயிட் கலர் டைல்ஸ்க்கு போகிறது நல்லது இப்போ நாம் போயிருக்க புது வீட்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருக்காங்க பட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலர் உட்டன் ஃப்ளோரிங் தான் ஸோ கீழே காட்டும் மேலே வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு தெரியும் விளாகில் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ நீங்கள் பார்க்கும் போதே நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சோஃபா செட் வந்து அங்கிளோட தான் ரொம்ப டேமேஜான நிலமையில தான் ஃபஸ்ட்டே இருந்தது நாங்கள் அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணி ஒரு கார்னரில் வச்சு இதுக்கு மேலே சில பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தங்காட்டி உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது ஸோ இது அந்த சென்டர் டேபிள் இது எல்லாமே இந்த வீட்டில் இருந்தது அதே மாதிரி கீழே இருக்கிற சோஃபா செட்டும் ஓனரோட தான் இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் தியாஸ்ரீ லக்ஷ்மி ஷாலினி ஷாலு லியா அஷ்விகா ஷேக் வசந்தா முனிராஜ் சரண்யா மகாலக்ஷ்மி ஷியாமலா ஐஸ்வர்யா ராஜேஷ் சங்கீதா சதீஷ்குமார் அன்பழகன் பூபதி பிரியா ஜீவனா பால்பாண்டி லியா அஸ்விகா பிரியதர்ஷினி லக்ஷி தேவி சாய்நிரல்யா பூர்விகா சித்ரா அனிருத் செந்தில் கணேஷ் வனிதா சுந்தர் காயத்ரி மதுமிதா நல்லதம்பி தமிழரசன் சங்கீதா லக்ஷ்மி சிவசந்தானம் हेमानिश, आदर्श षाशिया अफ्री दारिणी प्रियन शिवबालन रेखा तक्षिका दर्शिनी अशोका, चक्रवर्ती जेरिक, अश्फिया अंबुराजा वर्णिता, अभिया साई हर्षत, सरन मधु சசிரேகா ரவி சதீஷ் பிரபு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லோருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள் இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும் ஸோ வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த விளாக் வந்து நான் போஸ்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீக் வந்து டே ருட்டீன் விளாக் வித் ஆர்கனைசேஷன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த த்ரீ வீக்ஸாக கிச்சன் ஆர்கனைசேஷன் லிவிங் ரூம் கார்டன் ஆர்கனைசேஷன் இப்படியே போயிடுச்சு நெக்ஸ்ட் வீக்லேருந்து டே ரொட்டீன் வித் ஆர்கனைசேஷன் வந்து இன்க்ளூட் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள் சண்டே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு வந்து எப்போ போல் ஆயிரும் ஸோ இந்த வீட்டில் வளாக் இதோட முடிஞ்சது இனி வர விலாக்ஸ் எல்லாமே அந்த புது வீட்டில் தான் இருக்கும் வீட்டு விட்டு போனதுக்கான ஃபீலிங் இருக்கா பழைய வீட்டை மிஸ் பண்ணுறீங்களா எல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பதினஞ்சு வருஷம் என்னோடய பேங்களூர் லைஃப் ஸ்டார்ட் ஆனதே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருந்தோம் அப்புறம் வில்லாவுக்கு வந்தோம் இப்படி ஒரு பதினஞ்சு வருஷம் இதுக்குள்ளேயே எனக்கு ஓடிடுச்சு கண்டிப்பாக இதை நான் மிஸ் பண்ணுவேன் பட் இருந்தாலும் லைஃப் வந்து இப்படி தான் போகணும்னு நாம் டிசைட் பண்ண முடியாது ஆல்ரெடி ஆகி தான் நம்ம வந்திருப்போம் வீடு மாறுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம் இது ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவார் ஸோ இந்த வில்லாக்கு நான் வரும்போது அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருந்தது எனக்கு நல்லா தெரியும் இந்த வில்லாவில் அத்தனை ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது அதாவது நான் சொல்கிறது பழைய விழா ஸோ புது விழாவில் எப்படி அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும் எப்படியா இருந்தாலும் நாம் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் இருபத்தொரு வருஷம் அம்மா அப்பா வளர்த்துனாங்க அதுக்கப்புறம் அவங்கள விட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்து இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை ஓவர் சென்டிமெண்ட்டாக இல்லாமல் நம்மளோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபீலிங்கில் இடமே இல்லாமல் போயிடும் எது நடந்தாலும் நன்மைக்கு இது வந்து நான் எப்போவுமே நம்புவேன் ஸோ அன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்தது அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வீக் இன்னி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்